மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது இன்று தங்களது இரண்டாவது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஜான் வில்லியம் சுதா தம்பதியர் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் அவருடைய இல்லற வாழ்விலே தொடர்ந்து நிலைத்திருக்க செய்ய இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் ஜோசப் அனஸ்தாஸ் நோயல் குடும்பத்தினர் தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்ட வாழ்வையும் அளிக்க வேண்டும் என்றும், எல்லா விதமான நலன்களாலும் வளங்களாலும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இறை அருள் தொடர்ந்து அவர்களோடு இருந்து அவர்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்று சதீஷ் போஸ்கோ தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். நன்றி எரிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்தி, தொடர்ந்து அவர் நல்ல உடல் உள்ள நலனோடு இருக்க வேண்டும் என்றும், அவர் நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இறைவனுடைய அருளாலும் ஆசிராலும் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும், அவரையும் அவருடைய குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாமும் முருக்கமாய் ஜெபிப்போம். நம்முடைய திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு பணிகளை வாங்குடனே அவர் ஏற்று மிகச்சிறப்பாக செய்கின்ற அனைத்து நற்செயல்களுக்காகவும் இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்காய் ஜெபிப்போம். அவருடைய பணி ஆர்வமும் பங்கின் மீது இருக்கின்ற பற்றுதலும் தொடர்ந்து வளர வேண்டும் என்றும், அவரால் நாம் பெற்றுக்கொள்கிற அனைத்து நன்மைகளுக்காகவும் நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் இறந்த மேரி ஜோஸ்பின் லீமாம், மார்கரெட் ஜான்சன், மகாதேவி என்கின்ற அற்புத மேரி இறந்த இரண்டாவது ஆண்டு நினைவு என்று, சாரால் வேதமுத்து தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் இவர்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இறந்த இவர்கள் அனைவரும் இறைவனுடைய இரக்கத்தினாலும் அருளினாலும் நிலை வாழ்வை விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்வார்களாக. இந்த கருத்துக்களோடு நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க, நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை நிகழ்த்திக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானத்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றி பிழைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்கள் படைக்கலம். அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவோர் புகழும் இகழுவார் இகழும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமுள்ளாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயரற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்கியிருக்கிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். என்னென்ன அற்புதராகங்களே இறைவோ
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுக்கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேல் உடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற சட்டம் இருந்து வந்தது. ஏனென்றால் அதற்கு முன்பாக ஒருவர் தனக்கு ஏதாவது தீங்கு செய்தால் அவரை அதற்கு பல மடங்காக தீங்கிழைக்கின்ற நிலை இருந்து வந்ததை மாற்றி, அவர் எந்த அளவுக்கு உனக்கு தீங்கு செய்தாரோ அந்த அளவுக்கு மட்டும் செய்வதுதான் நீதியானது என்ற ஒரு வரைமுறையை கொண்டு வருவதற்காக இந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதிகமான தீமையை இழைக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் இயேசு இதையே மாற்றி, அவ்வளவு செய்வது கூட நல்லதல்ல, தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் என்னும் ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றார். ஒரு கண்ணத்தில் அறைபவனுக்கு மறு கண்ணத்தை காட்டு என்பது பொதுவாக உலகத்தினுடைய பார்வையிலே அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கூட இருக்காது. அது எப்படி அப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்தால் உன்னை இளிச்சவாய் என்று தான் சொல்லுவார்கள், உன்னை பொழைக்க தெரியாது என்று தான் சொல்வார்கள், அடிக்கிறவன்ட்டு தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் என்று தான் கேட்பார்கள். இயேசுனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும், அப்படி தீமை செய்கின்றவர்களுக்கு நாம் எதிர் தீமையை செய்யாமல் இருப்பது அதுதான் கிறிஸ்தவ மனப்பான்மை என்ற ஒரு புதிய ஒரு கருத்தியலை இயேசு முன்வைக்கின்றார். ஆகவே அப்படி தீமை செய்கின்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கின்ற பொழுது அவர்கள் மனம் மாறக்கூடும். இதைத்தான் காந்தியடிகள் மிகவும் விரும்பி ஏற்றுக்கொண்டு அகிம்சை என்னும் கருத்தியலை முன்வைத்தார். மற்றவர்கள் தீமை செய்கின்ற பொழுது கூட நாம் எதிர் தீமையை செய்யாமல் இருப்பதுதான் அகிம்சை என்ற ஒரு வரையறையை அவர் முன்வைத்தார். ஏனால் இயேசுனுடைய மழைப்பொழிவினால் மிகவும் அவர் கவரப்பட்டிருந்தார். ஆகவே இதுதான் மிக மிக அருமையான ஒரு கருத்து என்று அவரும் அதைத்தான் சொன்னார். அப்படி நாம் நன்மை செய்கின்ற பொழுது, நாம் எதிர் தீமை செய்யாமல் இருக்கின்ற பொழுது எதிராளி அவனாகவே மனம் மாறுவான் என்று காந்தியடிகளும் கூறுவார். இதை பின்பற்றிதான் இன்றைய முதல் வாசகத்திலே தூய பவுல் பல்வேறு விதமான தீமைகளை அவர் சந்திக்கின்றார், எதிர்ப்புகளை சந்திக்கின்றார், சவால்களை சந்திக்கின்றார், நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை அவர் செய்கின்றார். ஆனால் எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லோரும் அவரை புகழவில்லை, எல்லோரும் அவருக்கு ரத்தின கம்பளத்தை விரித்து வரவேற்கவில்லை. எவ்வளவோ பிரச்சனைகளை அவர் சமாளிக்க வேண்டியிருந்தது. அதையெல்லாம் குறைந்திருக்க எழுதி இரண்டாவது திருமுகத்திலே அவர் வரிசைப்படுத்துகின்றார். இவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ துன்பங்கள்,
அதை படிக்க கேட்கின்ற பொழுது நமக்கே இவ்வளவு எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் இந்த மனிதன் சந்தித்து தான் இந்த நற்செய்தி எல்லாம் அறிவித்தாரா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகின்றது. எவ்வளவு ஒரு மனதிலே துன்பங்களை அவர் அனுபவித்திருப்பார். ஆனால் அவர் சொன்னார், நேர்மையாக செயல்படுகின்றவர்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். நேர்மையோடு உண்மையோடு செயல்படுகின்றவர்களுக்கு இந்த உலகம் இப்படிப்பட்ட பரிசுகளை தான் கொடுக்கின்றது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே எந்த துன்பங்களை இன்னல்களை சந்தித்தாலும் சிலர் புகழ்வார்கள், சிலர் இகழ்வார்கள், சிலர் போற்றுவார்கள், சிலர் தூற்றுவார்கள். எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் நான் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் என்ற ஒரு மன தெளிவையும் மன துணிவையும் அவர் பெற்றுக்கொண்டார். இந்த மன உறுதிதான் அவரை தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்கின்ற பணிக்கு அவரை உந்தி தள்ளியது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றார், இறைவன் நம்மோடு இருக்கின்றார். ஆகவே நான் கவலைப்பட தேவையில்லை. எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் எந்த சவால் நிறைந்த சூழலிலும் என்னால் தொடர்ந்து நற்செய்தியை அறிவிக்க முடியும் என்ற ஒரு மன தெளிவோடு அவர் தொடர்ந்து நற்செய்தி பணியாற்றுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய இந்த புதிய கருத்தியலும் தூய பவுல் கொண்டிருந்த மனநிலையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று ஒரு தெளிவை இன்றைய இறை வார்த்தை நமக்கு கொடுக்கின்றது. எனவே இயேசுவினுடைய மனநிலையோடும் தூய பவுல் கொண்டிருந்த மனநிலையோடும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் வாழ முயற்சி செய்வோம். நம் வாழ்க்கையில் எதிர்ப்புகளையும் சவால்களையும் இன்னல்களையும் சந்திக்கின்ற பொழுது பலர் நம்மை புரிந்து கொள்ளாத நிலை ஏற்படுகின்ற பொழுதும், பலர் நமக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுதும், பல்வேறு தீமைகளை நமக்கு வருவிக்கின்ற பொழுதும் நாம் அதற்கு எதிர்த்தீமையை செய்யாமல் நாம் நல்ல மனதோடு அவற்றையெல்லாம் நன்மையால் வெல்லுகின்ற நல்ல உள்ளத்தை நாம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் பயணிப்போம். நிச்சயமாக இறைவனுக்கு ஏற்ற மக்களாக நாம் வாழ்வோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்னுக்காகவும் நமது கையில் நின்று பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, மக்கள் இனத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகளும் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வாழத்துவதற் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 மான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்ம திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்ம திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலியை தங்களுடைய திருமண ஆண்டு விழாவிலே உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்ந்து அர்ப்பணிக்கின்ற ஜான் வில்லியம் சுதா தம்பதியரையும், தனது பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்ற சதீஷ் போஸ்கோவையும், இவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து உம்முடைய அருளினாலும் ஆசிர்வாதத்தாலும் இவர்களை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஜோசப் அனஸ்தாஸ் நோயல் குடும்பத்தினரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரை, அவருடைய சிறப்பு கருத்துக்களை ஏற்று அவளை ஆசிர்வதித்து அவளுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்ட வாழ்வையும் அளித்து அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து அவளை கரம் பிடித்து வழிநடத்தியருளும். நீரி உலகிலிருந்து மட்டும் அழைத்து கொண்ட மேரி ஜோஸ்வின் லீமா, மார்கரெட் ஜான்சன், மகாதேவி என்கின்ற அற்புத மேரி, சாரால், வேதமுத்து, தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும்
ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமையும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீ பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே, வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமதை திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமீன். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும்,
பரம சந்தோஷம் பக்தர் கவிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கவிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையில்லா நாமம் இன்ப நாமம் புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாகிறோம். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாகிறோம். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும் நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பிக்கும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமீன். அனைத்து மக்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.